ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வெற்றிப்பாதை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஃப்ரெண்ட்ஸ், நாம நம்ம சேனல்ல இன்னைக்கு டூ யூ நோ சீரீஸ்ல சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ஷார்ட்டா தெளிவா பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஃபர்ஸ்ட் ஃபேக்டா இந்திய அளவில் மற்றும் உலக அளவில் உள்ள மிகப்பெரிய ஹெர்பேரியம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ அந்த வகையில இந்தியாவின் மிகப்பெரிய உலர் தாவர தொகுப்பு, அதாவது இதுதான் இங்கிலீஷ்ல ஹெர்பேரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா கொல்கத்தால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த இடத்துல ஒரு மில்லியனுக்கும் அதிகமான ஸ்பீஷீஸ் இந்த ஹெர்பேரியம்ல ஸ்பெசிமென்ஸா வச்சிருக்காங்க. சோ இதே மாதிரி வேர்ல்ட் லெவல்ல மிகப்பெரிய ஹெர்பேரியம் அப்படின்னு பார்த்தோம்னா பாரிஸ்ல அமைக்கப்பட்டிருக்க நேஷனல் டி ஹிஸ்டோரி நேச்சுரல்லே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற மியூசியம் தான் உலகிலேயே மிகப்பெரிய ஹெர்பேரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சோ இந்தியால மிகப்பெரிய ஹெர்பேரியம் கொல்கத்தாலையும், வேர்ல்ட் லெவல்ல பிரான்ஸ்ல உள்ள பாரிஸ்லயும் மிகப்பெரிய ஹெர்பேரியம் இருக்கு. சோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மிகப்பெரிய மற்றும் மிக சிறிய இருவாழ்வி, அதாவது ஆம்பிபியன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். சைனீஸ் ஜெயன்ட் சாலமண்டர் ஆண்ட்ரியாஸ் டவிடியன்ஸ் அப்படிங்கிறது தான் உலகிலேயே மிகப்பெரிய ஆம்பிபியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதனுடைய நீளம் 5 feet and 11 inches. இதனுடைய மொத்த இடை 65 kilo அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கெல்லாம் காணப்படுது அப்படின்னா சென்ட்ரல் மற்றும் சவுத் சைனா பகுதியில் இந்த மாதிரியான இருவாழ்வியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தது மிக சிறிய ஆம்பிபியனை பார்க்கலாம். கியூபால அம்பு நச்சு தவளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறேன். வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உலகிலேயே மிகப்பெரிய சிறகு பரப்பளவு உள்ள பறவை எது அப்படின்னு சொல்லிட்டு சிறகினுடைய பரப்பளவு கிட்டத்தட்ட 3.5 meters நீளமுடையது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வகை பறவையினுடைய சிறகு நீட்சியின் நீளம் 11.2 feet அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேக்ட் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, the bird with largest wingspan அப்படிங்கிறது albatross அப்படிங்கிற பேர்டுக்கு இருக்கு. அடுத்தது பிளூவியாலிஸ் டொமினிகா அப்படிங்கிற ஒரு பறவையை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அமெரிக்கன் கோல்டன் பிளோவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற இந்த பிளூவியாலிஸ் டொமினிகா அப்படிங்கிற பறவை வலசை போதலின் போது, அதாவது மைக்ரேஷன் டைம் பீரியட்ல அதிக அளவிலான டிஸ்டன்ஸ் கவர் பண்றதா கொடுத்திருக்காங்க. சோ இந்த வகை பறவைகள் அலஸ்கா மற்றும் ஆர்டிக் பகுதியில இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்னும், இலையுதிர் காலங்கள்ல இது தென் அமெரிக்காவை நோக்கி பறந்து சென்று நியூசிலாந்து அடைய கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கும் மேலாகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ அந்த வகையில இந்த ப்ளூவியாலிஸ் டொமினிகா அப்படிங்கிற பறவை 24,000 to 27,000 kilometers வரையில பறக்கக்கூடியவை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஆல்கேவை பத்தின ஒரு டூ யூ நோ பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ மிக தொன்மையான ஆல்கே அப்படின்னு சொல்லிட்டு கிரிப்பானியா அப்படிங்கிற ஒரு ஆல்கே வகையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எங்க அப்படின்னா நார்தர்ன் மிச்சிங்கன்ல இரும்பு படிம தோன்றல்கள்ல ஏறத்தாழ 2,100 million பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரிப்பானியா அப்படிங்கிற ஆல்கேவை கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ ஓல்டஸ்ட் ரெக்கார்டட் ஆல்கே எது அப்படின்னு கேள்வி வந்தா கிரிப்பானியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்ததும் ஆல்கேவை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. பொட்ரியோ காக்கஸ் பிரௌனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற ஒரு வகை கிரீன் ஆல்கே பயோஃபியூவல் ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி சில ஆல்கே வகைகள் ஹெல்த் கேர்லயும், ராட்சத கடற்பாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற கெல்ப்ஸ் அப்படிங்கிறது அயோடினுடைய ரிச் சோர்ஸா பார்க்கப்படுது. சோ இதே மாதிரி குளோரெல்லா அப்படிங்கிறது சிங்கிள் செல் புரோட்டீனா யூஸ் பண்ணப்படுது. இது மட்டும் இல்லாம டுனாலியெல்லா சாலினா அப்படிங்கிற ஒரு ஆல்கே நம்முடைய உடல் நலத்துக்கு தேவையான பீட்டா கேரோட்டினை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், கடலின் மேற்பரப்புல நடக்கிற ஆல்கே கல்டிவேஷனை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கெப்பாஃபைகஸ் ஆல்வரைசி, கிரசிலேரியா எடுலிஸ் மற்றும் ஜெலிடியெல்லா ஏஸ்ரோசா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற ஆல்கே வகைகளை அறுவடை செய்ய வணிக ரீதியா வளர்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சோ இந்த பாக்ஸோட கீழ்பகுதியில கடல் பனை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பால்மா ஃபார்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற ஒரு வகை பிரவுன் ஆல்கே தான் சி பாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதையும் மறக்காம நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. சோ இந்த வீடியோட லாஸ்ட் டூ யூ நோ பாக்ஸ் என்ன அப்படின்னா பக்ஸ்பாமியா அல்ஃபீலா மற்றும் கிரிப்டோதாலஸ் மைக்
மைக்ரோபில்லிஸ். இது இரண்டுமே சாப்ரோபைட்டிக் பிரியோஃபைட்ஸ், அதாவது சாற்றுண்ணி வகையை சேர்ந்த பிரியோஃபைட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரெண்டு நேம்ஸையும் நீங்க நோட்ஸ் எடுத்துக்கும் பொழுது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டூ யூ நோ பாக்ஸஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க பெயர்கள் திரும்ப திரும்ப நீங்க ரிவைஸ் பண்ணும் பொழுது எப்பவுமே மறக்காம இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்க உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் ஷார்ட்டா உங்களுக்கு புரியுற மாதிரி ஹிண்ட் ஃபார்ம்ல நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்க எக்ஸாம்ஸ்க்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். இது உங்கள் TNPSC வெற்றி பாதை. தேங்க்யூ.